அன்றைக்கி ஒரு நாள் சமைச்சிட்டே இருக்கும்போது கட்டிங் போர்டு உடஞ்சி போச்சு. மட்டமான கட்டிங் போர்டு வாங்கி கொடுத்துட்டு அதான் உடஞ்சி போச்சுன்னு மல்லாக்கா படுக்க வச்சு மூஞ்சி மேலே துப்பிட்டா நான் சும்மா விடுவேனா? உடனே அவளோட லோகோ போட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக ஒரு கட்டிங் போர்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவ்வளோதான், என் பொண்டாட்டி செம்ம ஹாப்பி ஆகிட்டு வித விதமாக சமைச்சு மாமனுக்கு போட்டுகிட்டே இருந்தா. மாமன் சாப்பிட்டுட்டே இருந்தேன். அது எப்பட்றா வெக்கமே இல்லாமல் இப்படி போய் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? பொய்யெல்லாம் சொல்லுங்கள், நிஜமாவே அவளுக்காக நான் இதை செஞ்சு கொடுத்தேன். இது எப்படி செஞ்சேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உடஞ்சிருந்த கட்டிங் போட இவ்வளோ கேவலமாக இருந்ததை இவ்வளோ சூப்பராக மாற்றி கொடுத்துட்டேன். அவளும் பயங்கர சந்தோஷமாயிட்டா. ஹாப்பி வைஃப் இஸ் ஹாப்பி லைஃப். உண்மைதானங்க. கோபமாக இருந்த பொண்டாட்டியை எப்படி புது கட்டிங் போர்டு வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. லைஃப்பில் சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம எதுக்காகவும் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த சின்ன கட்டிங் போர்டு வாங்கி கொடுத்தவனையும் அவன் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். இந்த சந்தோஷத்துக்காக நம்ம எதை வேணால் செய்யலாம். முதல்ல நல்ல மரத்தை சூஸ் பண்ணி அதை கொண்டு போய் சாமில்ல வச்சு பொறுமையாக கட் பண்ணணும். அதை கட் பண்ணுறது எத்தனை பேர் வேலைன்னு பாருங்கள். நம்ம ஈஸியாக ஒரு சின்ன விஷயம் நடந்ததுன்னு நினைக்கிறோம், ஆனால் பின்னாடி இருந்து பார்த்தா தான் எவ்வளோ உழைப்பு அதில் போடுறாங்க நமக்கு தெரியுது. மரம் அங்கே கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம இங்கே வந்து கம்ப்யூட்டரில் அதுக்கு டிசைன் போட ஆரம்பிச்சிட்டோம். அந்த டிசைனர் கூட உட்காந்து நமக்கு என்ன தேவை, எப்படி வேணும், எவ்வளோ சைஸில் வேணும்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். நான் டிசைனர்கிட்ட பேசிகிட்டு இருந்த டைமில் அந்த சாமிலோட ஓனர் அந்த கட்டிங் போர்டு செய்கிறதுக்கு கரெக்டான பலகையை தேடிட்டு இருந்தார். அந்த மரத்தில் கட் பண்ணி நிறைய பலகை வந்தது, அதுலேருந்து சரியான சைஸுக்கு ஒரு பலகையை தேர்ந்தெடுத்து எடுத்துகிட்டு வராது. அதை கொண்டு வந்து முதல்ல அதை வந்து பிளேனிங் பண்ணுறாங்க. பிளேனிங்னா ரெண்டு பக்கமும் சொர சொரன்னு இருக்கிறத நல்லா மழு மழு மழுமன்னு செய்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி 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 செஞ்சு கொடுக்குறாங்க. அது இந்த மிஷினில் விட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா மழு மழு மழுமன்னு வந்துடுது. அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து நமக்கு என்ன டிசைன் வேணும், என்ன சைஸில் வேணும்னு சொல்லி நல்லா கரெக்டாக மெஷர் பண்ணி அந்த சைஸை எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் தான் வந்து கம்ப்யூட்டரில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் போட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கட்டையை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த சைஸு கரெக்டாக அந்த சிஎன்சி மிஷினில் வச்சு செட் பண்ணிடுறாங்க. செட் பண்ணிவிட்டு அந்த சைஸ் எல்லாம் கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கம்ப்யூட்டரில் கொண்டு போய் இதுக்கான டிசைனை இப்போ போட போகிறாங்க. நான் பக்கத்துலேயே இருந்து ஒழுங்காக பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தோம்னா அவர் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இங்கே இறக்குறாரு. நம்ம சொல்ல சொல்ல அதுக்கான டிசைனை அவர் அழகாக வரைய ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம எப்படி ஃபோட்டோஷாப்பில் உட்காந்து வரைகிறோமோ அதே போல் இதுக்கான சாஃப்ட்வேரில் அவர் அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் வளைஞ்சி ஒவ்வொரு கர்வ்ஸையும் அழகாக போட்டு அந்த கட்டிங் போர்டை சூப்பராகவே டிசைன் பண்ணிட்டார். ஒரு 10 நிமிஷம் டைமில் எல்லாத்தையும் அருமையாக டிசைன் பண்ணி எடுத்து அந்த பென் ட்ரைவில் காப்பி பண்ணி கொண்டு போய் அந்த சிஎன்சி மிஷினில் போட போகிறாரு. இதுக்கப்புறம் தான் மேஜிக்கே நடக்க போகுது. நம்மளோட லோகோ ஒழுங்காக வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளேயே பயந்துட்டுருந்தேன். ஆனால் அவர் ரொம்ப சூப்பராக எல்லாத்தையுமே அழகாக பண்ணி கொடுத்துட்டாரு. போயிட்டு அந்த பென்ட்ரைவை போட்டுட்டு அந்த ரிமோட்டை எடுத்து அவர் பாட்டு ஜாலியாக கேம் ஆடுற மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கமும் அந்த ரோபோ மாதிரி அது நல்லா நடந்துட்டு இருந்துச்சு. அதை வச்சு பண்ணிகிட்ருந்தார். பிறகு அதில் இருந்த டூல் பிட்டை நம்ம லோகோவுக்கு ஏற்ற சைஸில் மாற்றிட்டு அதை நல்லா டைட் பண்ணிட்டார். அந்த டூல் பிட் வந்து முதல்ல 5 mm இருந்துச்சு, அதை வந்து இப்போ 4 mm மாற்றி அழகாக வந்து நம்ம கட்டைக்கு செட் பண்ணிட்டாரு. முதல்ல வந்து 2D டிசைன் போட்டாங்க. 2D டிசைன் வந்து ஃபஸ்ட்டு அந்த லைன் மட்டும்தான் வரும், எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸில் மட்டும்தான் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த 2D டிசைன் சரியாக வந்துருச்சு, எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றது நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கப்புறம் 3D டிசைன் ஆரம்பிச்சிச்சு. 3D டிசைன்னா எக்ஸ் ஒய் இசட் 3 டைரெக்ஷனையும் அந்த மிஷின் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை வந்து ஆழமாகவும் போகும், எக்ஸ் ஆக்சஸ் இந்த பக்கமும் போகும் அந்த பக்கமும் போகும். இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது, இது ஒழுங்காக வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து கொஞ்சம் கேவலமாகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் போக 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 பக்காவாக அந்த மிஷின் வந்து எல்லாத்தையும் ஒரு இடம் விடாமல் சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதோட ஃபைனல் ரிசல்ட் பார்த்தப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இவ்வளோ அழகாக ஒரு 10 நிமிஷம் டைமில் சூப்பராக பண்ணி முடிச்சிருச்சு அந்த மிஷின். எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அந்த கடையோட ஓனரும் நம்ம கூடவே இருந்து நமக்கு தேவையான அளவுலேயும் சைஸ்லேயும் ஒழுங்காக குவாலிட்டியாக பண்ணித்தராங்களா இல்லையான்னு நம்ம கூடவே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மிஷின் அழகாக அருமையாக சூப்பராக பண்ணிடுச்சு. ஃபைனலாக கட் பண்ணி வருது. அந்த கட் பண்ணி வந்ததுக்கப்புறம் அது எடுத்து அதில் கொஞ்சம் ஃபைனல் டச்சிங்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்னா கொஞ்சம் பிசுறு எல்லாமே இருக்குது, அதை வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு அதை அழகாக க்ளீன் பண்ணி சூப்பராக சாஃப்ட் ஆக்கிட்டாங்க.
அதுக்கப்புறம் மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைனலாக பாலிஷிங் கொஞ்சம் பண்ண வேண்டியிருந்தது. அதை வந்து ஆங்கிள் கிரைண்டர் வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி நமக்கு சூப்பராக்கி பளபளன்னு கொடுத்துட்டாங்க நம்ம கையில். அது பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுக்கு நீங்கள் வேணால் வார்னிஷ் அடிச்சிக்கலாம்னு சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம இது காய்கறியெல்லாம் கட் பண்ண போகிறதுனால எனக்கு அதில் எந்த கெமிக்கலும் வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதை அப்படியே வாங்கிக்கிட்டேன். அதை பெயிண்ட்டு எதுவுமே பண்ணலை. என் ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அதை வாங்குறதுக்கு. வணக்கம். இன்றைக்கி நம்ம செஞ்சியில் இருக்கிற ஸ்ரீ சாய் பிளானிங் அண்ட் மேனுஃபேக்சர்ஸ் வுட் ஃபர்னிச்சர் கடைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னா, நம்ம வீட்டில் வந்து கட்டிங் போர்டு உடஞ்சி போச்சு. அதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம், நம்மளே செஞ்சுக்கலாம் சொல்லி இங்கே வந்தோம். அங்கே வந்து நம்ம சாரை மீட் பண்ணோம். ஸோ சாரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம சாரே கொடுத்துருவோம். வணக்கம். என் பேர் காளி ராமசாமி. நான் சிவிலியே இருக்கேன். என் மனைவி வந்து ஆதிலட்சுமி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சிவிலியராக வேலை செய்கிறேன். எங்களுக்கு ஒரே பையன். நல்லபடியாக பாராட்டு எல்லோரும் இருக்கிறதா நேரம் கொடுத்துருக்குறேன். வீட்டுக்கு தேவையான வாசக்கால், ஜன்னல், டைனிங் டேபிள், டைனிங் சேர், சோஃபா கட்டிலு ஆகிறவங்க தகுந்த நேரத்தில் செய்துத்தரோம். அதே போல் கல்யாணத்துக்கு தேவையான கட்டில், பீரோ, டைனிங் டேபிள், சேரு, அதெல்லாம் நாங்கள் செய்வோம். மறுபடியும் வந்து சிஎன்சி மீட்டிங் மூலம் என்னென்ன டிசைன் தேவை, விநாயகர் டிசைன், நம்ம சூரிய பலகை, மற்ற எல்லா டிசைனும், பூ டிசைனில் லேட்டஸ்ட் மாடலில் கம்ப்யூட்டர் மூலம் நான் செய்வோம். அந்த கடையில் நிறைய டிசைன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாமே குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாகவும் ஆர்வமாகவும் பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இது சேல்ஸுக்கு வேண்டி செய்து தருதான். ஆர்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு தேவையான டிசைனில் செய்து தரும். டோர் டெலிவரியும் உண்டு. உங்களுக்கு எந்தெந்த டிசைனில் வேணுமோ நெட்டில் பார்த்து செக் பண்ணியோ, இல்லை என்கிட்ட நிறைய டிசைனிங் இருக்குது, அதை பார்த்து எது எந்த டிசைன் வேணுமோ, இது எல்லாமே தேக்கு மரத்தில் தான் நாங்கள் செய்து தரோம். உங்களுக்கு என்னென்ன டிசைன் தேவையோ நெட் மூலயமாகவும் எங்கிட்ட இருக்கிற டிசைன் மூலயமாகவும் நாங்கள் எல்லாமே கொடுத்து நேரத்தை வந்து உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான அலுவலக தேவையான சோஃபாவோ, கட்டிலோ, ஜன்னலோ, வாசக்காலோ, மற்ற என்ன அனுப்பி தேவையான மர சாமான் அனுப்பி தேவையான செய்து தரோம். மரத்து டிசைனுக்கு ஏற்றாப்புல ப்ரைஸு. மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது நம்ம கிட்ட கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம கிட்ட சாமில் இருக்குது, மரம் அறுத்து இங்கே உள்ள எல்லா வகையான மிஷினரியும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதான் மற்றவங்களை ஒப்பிடும்போது நம்ம கிட்ட எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். எவ்வளோ சார் செலவாகும் இந்த சோஃபா செய்யணுன்னா? ஒரு 65,000 to 70,000. 65,000 to 70,000 இன்க்ளூடிங் பாலிஷி எல்லாம் இருக்குங்க. 3 seater சோஃபா, 3 seater ப்ளஸ் 2 seater, 2 seater, 1 teapot, 1 teapot, இந்த 5 things. குஷன் எல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு உங்களுக்கு எதாவது போஸ்ட் மார்ட்டம் வேணாலும் அல்லது சொன்னீங்கன்னா வித் மேபி டோர் டெலிவரி செய்து தரேன். எந்த மண்டபத்தில் வேணும் அந்த மண்டபத்தில் இருக்கு. இப்போ தாங்க நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. என்ன செஞ்சிட்ருக்கோன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க கம்போஸ்டிங் டாய்லெட். எல்லா வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் டாய்லெட் கட்டுங்க டாய்லெட் கட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால் வந்து சரி நம்ம விசிட்டர்ஸ் வரவங்களுக்கு ஒரு டாய்லெட் கட்டலாம்னு சொல்லிட்டு நம்ம கட்டிகிட்ருக்கோம். இது வந்து ட்ரை டாய்லெட்டு, தண்ணி இல்லாமல் பயன்படுத்துகிற ஒரு டாய்லெட்டு. இது வந்து கம்போஸ்டிங் டாய்லெட். இதில் வந்து நம்ம வேலையை முடிச்சுட்டு பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு இதை நம்ம செடிங்களுக்கு உரமாக கொடுத்துக்கலாம். ஸோ அதை பிளான் பண்ணி கட்டையில் பண்ணிகிட்ருக்கோம் இந்த டாய்லெட்டு. இது கடைசியில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ இந்த கார்பன்ட்ரி ஒர்க் எல்லாமே இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. இதை கொண்டு போய் நம்ம பாத்ரூமில் டாய்லெட்டில் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான் நம்மளோட வேலை. அது அடுத்த வீடியோவில் நம்ம சூப்பராக பார்க்கலாம். இங்கே இருந்த கார்பெண்டர்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு வேலையும் சொல்லும்போது அதை நல்லா தெளிவாக கேட்டுக்கிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை அவங்களுக்கு வந்து ஏதாவது அதில் தெரிஞ்சிதுன்னா அதையும் சொல்லி நமக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தராங்க. நல்ல குவாலிட்டி நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த டாய்லெட்டை எப்படி ஃபினிஷ் பண்ணன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாங்கள் சாரை பார்க்க வந்தோம். அப்போ வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கட்டிங் போர்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ பார்த்தா இந்த டிசைன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, இது என்ன சார் இது அப்படின்னு சொல்லி கேட்டோம்.
இது வந்து இப்போ கலைஞருக்கு வந்து பேனா வைக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டிசைன்ல இவங்க வந்து அழகா வந்து கையிலேயே செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி யூனிக்கான மனசுக்கு பிடிச்ச கலைப்பொருட்கள் உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட டிசைன் பற்றி அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், அவங்க அழகாக செஞ்சு தருவாங்க. அதை நீங்கள் வாங்கி கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு ஜாலியாக அழகு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.